உங்க பிரச்சனையும் உங்க சூழ்நிலையும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா இல்லையா என்பதை தீர்மானிப்பது அல்ல. யோசேப்பு குழியில போடும்போது கர்த்தர் இருந்தார், அருமையாக விற்கப்படும் போது கர்த்தர் இருந்தார், போர்த்திபார் வீட்டிலையும் கர்த்தர் இருந்தார், சிறைச்சாலையிலும் கர்த்தர் இருந்தார், ஹல்லேலூயா, தேசத்திற்கே அதிபதியாய் உயர்த்தும் போது மனோடு கூட கர்த்தர் இருந்தார், ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வாக்கு கர்த்தர் சொல்லியிருப்பார் என்று சொன்னால் சில வழிகளின் நேராக நம்ம கடந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நாளைக்கே நிறைவேறிடும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் காத்திருக்கு. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க கற்றுக்கொள்ளும் பொழுது மகிமை நம்மை எழும்பி பிரகாசிப்பிக்க பண்ணும் ஒரு மகிமை நம்மை உதித்திருக்கிறது. தேங்க்யூ. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காலையில் கர்த்தர் நம்மளோட கூட பேசி கொண்டிருக்கிறாரு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மெசேஜையும் கர்த்தர் நமக்கென்று சில காரியத்தை வைத்திருக்கின்றார். அது தீர்க்க தரிசனமாக நம்மை உற்சாகப்படுத்தும்படியாய், நம்மை பலப்படுத்தும்படியாய், நமக்கு நடக்க வேண்டும் பாதையை நமக்கு ஆண்டவர் காண்பிக்கும்படியாய் வார்த்தையை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, ஒவ்வொரு வாரமும் அந்த மண்ணால கர்த்தர் வச்சிருக்கிறார். அனுதினம் மண்ணா நமக்கு உண்டு, அப்படிதானே? ஓ, அனுதினம் என்ன பண்ணாங்க இஸ்ரவேல் ஜனங்க, மண்ணா வரும்போது எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு, கட்டளையிட்டார். அந்த மாதிரி நமக்கு அனுதினம் மண்ணாவே கர்த்தர் கொண்டு நித்தமும் இன்னைக்கு நீ நடக்க வேண்டிய வழி இது, உன் வாழ்க்கையில நான் வைத்திருக்கின்ற பாதை இது, உண்மையில என் கண்ணை வைத்து